ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹவு டு ஷேட் பேசிக் ஷேப்ஸ். இப்போ ஷேப்ஸ்லன்னு பார்த்தாக்கா 3D நம்ம ஏற்கனவே பேசிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து 3D ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு க்யூப் பார்க்குறோம். க்யூப்னா இது ஸ்கொயர், இது 2D ஷேப்ஸ். இந்த 2D ஷேப்ஸை 3D ஷேப்ஸாக மாற்றும் ஃபார்ம்ஸ், அதோட வெயிட் ஏற்றுறோம். நம்ம 1 point பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்த்துருப்போம். அப்போது இப்போது இது 3D ஷேப்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1 1 1 1, இது மூணு பேரலல். 2 2 2, இது மூணு பேரலல். 3 3 3, இது மூணு பேரலல். அப்போ பேரலலாக போட்டாக்க நம்மளுக்கு 3D ஃபார்மில் ஒரு க்யூப் கிடச்சிச்சு. இப்போ க்யூப் கிடச்சவொடனே இதுக்கு லைட்டிங் ஷேட்ஸ் எப்படி அடிக்க போகிறோம், ஷேடு ஷேடோ. அப்போது லைட் வந்து இந்த சைடு வருது, லைட் லைட் இப்படி வரும்போது இதுவே இங்கே வந்துச்சுன்னா இங்கே லைட் வைக்கலாம், இங்கே மீடியம், இங்கே மீடியம் டார்க் வைக்கலாம். இப்போ இந்த சைடு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே லைட்டு, இங்கே மீடியம், இங்கே டார்க். இந்த ஷேடிங்கில் அந்த மேஜிக்கல் வேர்டுன்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் மீடியம் டார்க், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான வேர்ட்ஸ் இந்த ஷேடிங்கில். இது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு தான். அப்போ பார்த்தா லைட் மீடியம் டார்க், ஒரு க்யூபுக்கு எப்படி ஷேடு வருது, லைட் மீடியம் டார்க். இதை ஷேட் பண்ணும்போது நம்ம பென்சிலை கொஞ்சம் நல்லா எட்டை பிடிச்சிக்கிட்டு லைட்டுன்னும்போது ஃபஸ்ட்டு லைட் அடிக்கணும். இப்போ மேலே இருக்கிற மட்டும் மேலே இருக்கிற பாட்டை மட்டும் கவர் பண்ணிட்டோம் லைட். இப்போ என்ன பண்ணுறோம், மீடியம் இப்போ டார்க். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டு, இது மீடியம், இது டார்க். இது வந்து இது பேர் வந்து ஷேடிங், ஒரு 3D ஃபார்முக்கு ஷேடிங். இதோட ஷேடோன்னும்போது இதுக்கு நேராக வச்சு டார்க் மீடியம் லைட் ஷேடோவும் டார்க் மீடியம் லைட் இப்படி வரும் இந்த ஆங்கிளில். இது ஒரு 3D ஃபார்ம் க்யூப். இது என்னன்னாக்கா ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது எல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் இது எல்லாமே பட்டையான பொருள். இப்போ நோட்டு இருக்குன்னா அது பட்டை ஃப்ளாட்டாக இருக்கிறது. அதுமாதிரி இந்த மூணு பார்ட்டும் வந்து ஃப்ளாட்டு. இப்போ மொத்தம் இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குனாக்கா 1 2 3, இது வந்து 4 5 6 6 சைட்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வியூ வந்து 3 சைட்ஸ் மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரமிட்.
இது ட்ரையாங்கிள். இப்படி ஜாயின் பண்ணால் பிரமிட், அதுவும் லைட் இந்த சைடு வருது. லைட் வரும்போது இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியல, அங்கே லைட்டு, இங்கே மீடியம், இங்கே டார்க். ஸோ லைட் பார்ட் தெரியல. இப்போ நம்ம மீடியம் அடிக்கும்போது இந்த கலரை வந்து அடிக்கிறோம், மீடியம். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். இப்போ நம்ம பண்ணுறதும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், இங்கே டார்க். இதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி போடலாம், அதேமாதிரி இங்கே டார்க். இது இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே போடணுன்னாக்கா இதை இப்படி போடலாம் இப்படி. அப்போது டார்க், மீடியம், லைட், இது ஷேடோ, இந்த இடம் டார்க். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பார்த்ததும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது க்யூபாய்டு இருக்குன்னு வச்சுங்க, இது க்யூபாய்டு. அப்போ லைட் இந்த சைடு வருதுன்னா இங்கே அதே மாதிரி இங்கே லைட்டு, இங்கே மீடியம், இங்கே டார்க். அப்போ இது மூணும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே வருது. இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் சர்ஃபேஸ். ரவுண்ட் சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குனாக்கா கோன், கோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூம்புன்னு சொல்லுவாங்கள்ல, இது இந்த ஷேப். அப்போ நம்ம இது கோனில் வந்து ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள் வேணால் அடிக்கலாம், ஒரே ஆங்கிளில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஸ்கொயர்னா ரெக்டாங்கிள் இப்படி இருக்குன்னா இது எந்த ஆங்கிள் இப்படி அடிக்கிறோன்னா ஒரே ஆங்கிளில் இப்படி அடித்து க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை இப்படி இருக்குனாக்கா இப்போ இந்த ஆங்கிள் அடிக்கிறேன்னா இப்படியே அடித்து இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து 3D அந்த டெப்த்து காட்டணுன்னும் போது லைட்டு அதேமாதிரி ஃப்ரம் திஸ் சைட் சொன்னாக்கா அப்போது இங்கே டார்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே மீடியம், இங்கே லைட்டு வரும். அப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் வரணும். அப்படியே சென்டரில் எட்டும்போது எப்பயுமே இந்த பாயிண்ட்டை போய் தொட்டுட்டு தொட்டு வரணும், இந்த சென்டர் பாயிண்ட்டை தொட்டுட்டு தொட்டு ஸ்ட்ரைட்டாக வரும்போது ஸ்ட்ரைட்டாக ஆகணும், இந்த ஆங்கிள் வரும்போது இப்படி வரும், அதாவது இப்படி வரும் ஷேடிங். இப்போ இதுக்கு பண்ணுற மாதிரிங்க டார்க், மீடியம், மீடியம், லைட். ஷேட் ஆனும்போது டார்க், மீடியம், லைட். இப்போ தான் உங்களுக்கு அந்த டெப்த் தெரியும். இப்போ அது ஃப்ளாட்டாக அது கீழே வச்சுருக்காங்கனாக்கா அப்போ டெப்த் தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா கீழே எப்படி வச்சுருக்காங்கன்னா உங்கள் பாட்டு கீழே வச்சுருக்கிறது உங்களுக்கு ஷேடோ தெரியும். இது வந்து கோன். நெக்ஸ்ட்டு சிலிண்டர். இதுக்கும் லைட் இந்த சைட்லேருந்து வருதுன்னா இங்கே வந்து என்ன வரும், டார்க் வரும், மீடியம், லைட்.
ஸோ இதுக்கு அப்படியே ஒரு ஈவனாகவே அடிச்சிடலாம். இப்போ மேலே வந்து அது வந்து கேப் இருக்குது, ஹாலோ, ஒரு சிலிண்டர் வந்து ஒரு ஹாலோவாக இருக்குது. ஏதோ ஒரு பைப் எடுத்துங்க, இல்லை நீங்கள் ஒரு பென்னோட மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓப்பன் பண்ணாக்கா அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ லைட் அந்த சைடு வரும்போது இங்கே லைட் வருது, இங்கே மீடியம் வருது, இங்கே டார்க் வருது. இது உள்ளே எப்படி வரும்னா, லைட் வந்து டைரெக்டாக இப்படி வரும்போது இங்கே வந்து போகிறோம். அப்போது ஆப்போசிட் சைடு இங்கே வந்து என்ன வரும், லைட் வரும், மீடியம், டார்க், உள்ள ஷேடு அடிக்கும்போது. இதை நல்லா கவனித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் டார்க் பண்ணும்போது டார்க், மீடியம், லைட். ஒரு கோட் லைட்டாக அடிச்சுட்டு கூட அது மேலே அடிச்சிங்கன்னா கூட ஒன்றும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ உள்ளே அடிக்கும்போது டார்க், மீடியம், லைட்டு அப்படி வரும். இதுக்கு ஷேடு அடிக்கும்போது டார்க், மீடியம், லைட். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த ரவுண்ட் சர்ஃபேஸ், உருளை, அந்த மாதிரி கோன், சிலிண்டர், நெக்ஸ்ட்டு ஸ்பியர். இது ஒரு சர்க்கிள், 2D ஷேப்பில் இது சர்க்கிள் சொல்கிறோம். ஸ்பியர்னா என்னது, ஒரு பால், ஒரு பாலோட ஷேப். நம்ம கிரிக்கெட் பாலு, ஃபுட்பாலு, அந்த மாதிரி நம்மளோட தலை ஷேப்பு கொஞ்சம் ஓவலாகும், அது ஸ்பியராக தான். அப்போ அந்த ரவுண்டாக இருக்கிற பார்ட்லாம் வந்து எப்படி அடிக்கணும், இது ஒரு ரவுண்டுனா இங்கே சென்டர் பாயிண்ட், இந்த கோனில் இருக்கும்போது இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து, இது ரெண்டுத்துக்கு இங்கே சென்டர் பாயிண்ட். அப்போ நம்ம இங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணால் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து தொடணும். அப்போ சென்டர் ஆகும்போது ஸ்ட்ரைட் ஆகணும், இந்த ஆங்கிள் வரும்போது இப்படி வரணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். அதாவது ஒரு சர்க்கிள் அப்படி போடுறோன்னா இது இந்த ஆங்கிள், இது இந்த ஆங்கிள். இந்த பாலோட ஷேப்புன்னு பார்த்தா இப்போது இது இந்த இடம் மூடாக இருக்கும், சென்டர் பாயிண்ட்டு இங்கே இப்படி சர்வில் ஆகும், இங்கேயும் சர்வில் ஆகும். அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மூடாக இருக்கும், இங்கே சர்வில் ஆகும். அதோடய டெப்த்து தான் நான் இப்படி காட்டியிருக்கேன் இந்த ஓவல் ஷேப்பில். அது நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதுதான் ஸ்பியர். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். டார்க், மீடியம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஆகிட்டேன், இந்த ஆங்கிள் அடிக்கும்போது கிராஸ் ஆகிடுச்சேன். இந்த சென்டர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஆகிட்டேன், இப்போ இந்த ஆங்கிள் போகும்போது இப்படி போகிறேன். மீடியம், லைட். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க், மீடியம், லைட். இதில் ஹைலைட்டு ஒன்றும், இதோட டெப்த்து டீட்டெயில்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ மீடியமாக நீங்கள் இது மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சீனியர் லெவல் போகும்போது அது பண்ணலாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போது இங்கே எப்படி டெப்த் வருது, இங்கே டெப்த் வருது, ஹைலைட்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஷேடோ பண்ணும்போது இங்கேருந்து எப்படி இங்கே டார்க், மீடியம், லைட். இந்த லைன் என்னென்னா ஒரு தரையில் வச்சுருக்கிற ஃபீல் உங்களுக்கு தெரியும், அதனால தான் அதை போட்டிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நல்லா. லைட், மீடியம், டார்க், லைட், மீடியம், டார்க். இதுதான் மேஜிக்கல் வேர்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் அது.
இதை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஷேடிங் பக்காவாக வந்துடும். இதுதான் பேஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.